ஹலோ வாய்ஸ், வெல்கம் பேக் டு ஜினேஷ் கேமிங். ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன கேம்லேயே பார்க்க போகிறோம் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக நீங்கள் வந்து கேட்டுட்டு இருந்த அந்த ஒரு மறுமலக கேம் பிளே தான். ஓகேங்களா? ஸோ ஏன் இத்தனை நாள் வீடியோ வரல அப்படிங்கிறதுக்குலாம் உங்களுக்கு வந்து டைட்டிலே ஆன்சர் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கான ரீசன் அப்படிங்கிறதுல உங்களுக்கு வீடியோ போக பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து போகிற மறுமலக வீடியோ தான் அந்த மறுமலக சீரீஸோட கடைசி எபிசோடு. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் யோசிக்கலாம், ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ வருதுன்னு சொல்லி சந்தோஷப்படுறதா, இல்லை இதுதான் கடைசி வீடியோன்னு சொல்லி வருத்தப்படுறதான்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அதுதான் உண்மை. இந்த வீடியோ தான் பார்த்தீங்கன்னா மறுமலகத்தோட கடைசி வீடியோ. ஓகேங்களா? அதுக்கான ரீசன்லாம் நம்ம வந்து வீடியோ போவோம் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் தான் ப்ளே பண்ணாலுமே நிறைய ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சிருக்கோம். எக்கச்சக்கமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டில் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒன்றோனா பார்த்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிக்கலாம். பிகாஸ் இதுக்கப்புறம் அதை வந்து பார்க்க முடியுமான்னு தெரியல. ஒரு மெமரபிள் வீடியோவாக அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இருந்துட்டு போட்டோம். ஸோ கடைசியாக நம்ம வந்து மேம் தான் பார்த்தீங்கன்னா மியூட்டேஷன் எடுத்தோம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஆமாம், அதான் இருக்கும் நினைக்கல. நான் அது அர்ஜென்ட் டிவிஸ் எடுத்துருந்தேன். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஓபி மேமத்தை நம்ம வந்து ரெடி பண்ணோம். ஸோ இன்னொரு மேம் ரெட் கலர் வச்சிருந்தேன். பட் அந்த மேம் பார்த்தீங்கன்னா மேம் டோர்னமெண்ட்ல பார்த்தீங்கன்னா செத்து போச்சு. சரி ஓகே, அந்த வீடியோ நிறைய பேர் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. என்கிட்ட நிறைய பேர் மேமத் டோர்மெண்ட் எப்போ ப்ரோ எப்போ ப்ரோன்னு கேட்டிங்க. ஸோ அது வந்து எத்து ப்ரோ வீடியோவில் இருக்கு. ஓகேங்களா? எத்து ப்ரோ சேனலில் பார்த்தீங்கன்னா இருக்குது, அங்கே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒரு புது வீடு பார்த்தீங்கன்னா கட்டணம், அதுக்குள்ள ஒரே ஒரு வால்ட் மட்டும் தான் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸோ நாம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சீரிஸில் நிறைய ட்ரை கலர் மியூட்டேஷன் பார்த்தீங்கன்னா எடுத்தோம். அந்த எல்லா கலர் மியூட்டேஷனும் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் நான் வந்து கிரானிக்கல் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு கலர் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த எல்லா இம்ப்ளான்ட்டையும் பார்த்தீங்கன்னா டெல்லி ப்ரோ ஒரு சர்வருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார் அப்படின்னா எல்லாமே பாதுகாப்பாக இருக்கும். அப்படி இல்லைனா அந்த இம்ப்ளான் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சர்வரோட பார்த்தீங்கன்னா முடிஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற என்ன சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ நம்மளோட ட்ரிக்ஸ், ஸோ இந்த ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம டஞ்சனில் வந்து பிடிச்சோம். ஸோ நிறைய டோர்னமெண்ட்டுக்கு தான் இந்த ஒரு சீரீஸை பொறுத்து நம்ம ரெடியாக இருப்போம் நினைக்கிறேன். மேம டோர்னமெண்ட் ரெடியானோ, ஸோ நான் மேம டோர்னி தோத்துட்டோம், ஒரு எக்ஸ் டோர்னமெண்ட் ரெடியானோ, ஒரு எக்ஸ்லி தோத்துட்டோம், அப்புறம் ராப்டர் ராப்டர்லேயே ரெடியானோ, ராப்டர்லேயே தோத்துட்டு. ஓகேங்களா? ஸோ நிறைய எஃபர்ட் போட்டு ரெடி பண்ணோம். ஆனால் மூணு டோர்னமெண்ட்டு நம்மளால் வின் பண்ண முடியல. அதாவது வருத்தமான விஷயமே. சரி ஓகே, ஆனால் ஒரே ஒரு டோர்னமெண்ட் வின் பண்ண அப்படின்னா அது கலர் மியூட்டேஷன் மட்டும் தான். ஓகேங்களா? அதோட 30 பிளாக் பில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட புது வீட்டில் பத்திரமா வச்சிருக்கேன். ஸோ இருந்துட்டு போட்டு அப்படி சொல்லி. ஓகேங்களா? அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த அர்ஜென்ட் டிவிஸ் கலர் மியூட்டேஷன் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு இருந்தேன். ஆனால் என்ன, அதை இன்னும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணவே கிடையாது. ஸோ ரெண்டு மூணு கலர் நான் வந்து எடுத்து நினைக்கிறேன். ஸோ இந்த க்ரீன் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான கலர். ஓகேங்களா? ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர். தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சியான் கலர் பார்த்தீங்கன்னா எடுத்தோம். ஸோ இதுவும் ஒரு ஓப்பியான கலர் தான். ஸோ இது வந்து முதுகில் வந்திருக்கும், ஸோ இது வந்து மண்டையில் வந்திருக்கும் சியான் கலரே. ஓகேங்களா? அது மூணே மூணு அர்ஜென்ட் யூஸ் மட்டும் எனக்கு வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையாக ஃபீல் ஆச்சு. ஸோ மற்ற எதுவுமே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல. ஸோ எல்லா கலருமே இருக்குது, டார்க் க்ரீனில் இருக்குது. ஆனால் இதை விட பார்த்தீங்கன்னா அந்த மூணு கலர் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓப்பின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, ஆர்பிஜி கலர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா மாதிரி. ஸோ ஆனால் என்ன பண்ணேன், ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் மீடியஸ் எடுக்க போகிறது கிடையாது. எல்லா கலர் அர்ஜென்ட் வீஸ் நான் எடுக்க ட்ரை பண்ணேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் ரெட்டு க்ரீன் ப்ளூ இது மூணுத்தையும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி ஒரு அர்ஜென்ட் வீஸ் மேக் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நானும் அதான் பண்ணலாம் ஒரு ஐடியில் பார்த்தீங்கன்னா இருந்தேன். ஆனால் கடைசியில் நம்மளுக்கு வந்து அந்த இதெல்லாம் கிடைக்கல. ஸோ இன்னும் ட்ரை பண்ணியிருக்கலாம், பட் பரவாயில்ல, இருந்துட்டு போட்டு. ஓகேங்களா? ஸோ நம்ம இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் மேபி ஏதாவது சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா பண்ண ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் நினைக்கிற, வேறு எதுவும் காமிக்கிறதுக்கு இல்லை. ஸோ எல்லா சின்ன சின்ன டைனோ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மெகா திரீம்ஸ் இவனையும் பார்த்தீங்கன்னா நம்ம டஞ்சனில் தான் பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு வந்தோம். ஸோ டியோ அந்த ஆங்கிளெலாம் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. தென் அப்படியே வந்தோம் அப்படின்னா இங்கே நம்ம குட்ஸில் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் இவன் நான் ஃபுல்லாக டெலிவரிக்கு தான் பார்த்தீங்கன்னா நிறைய நான் வந்து யூஸ் பண்ணேனே வந்து சொல்லலாம். ஸோ நம்ம ஷாப் பில்ட் பண்ணுறதுக்கு எதாவது எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா நம்ம வந்து கொண்டு போகிறதுக்கு, ஸோ யாருக்கா டெலிவரி கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னா கொண்டு போகிறதுக்கு அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். கடைசியாக ட்ரை கூட நான் வந்து டெலிவரி பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளோட ரெண்டு ரெக்ஸ் ஓகேங்களா, இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண நினச்சிட்டு இருந்தேன். பட் கடைசி வரைக்கும் இதை வந்து கம்பேரே பார்த்தீங்கன்னா பண்ண முடியல. ஓகேங்களா? நான் நிறைய எக்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துப்பட்டேன். ஸோ ஃபைனலி முடியல. தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது உள்ளே நினைக்கிறேன், அங்கே இருக்கும் அந்த பக்கம் இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பில்ட் பண்ணது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போகிற மிக்கல. ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் வந்து கிகாவோட ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா இருக்குது. இது எனக்கு சோலோ சீரீஸில் பார்த்தீங்கன்னா கிடைக்காத ஒரு ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா சர்வரில் கிடச்சி. ஸோ என்ன பண்ணுறது, ஆனால் பயங்கரமாக இருக்குல்ல, ரொம்பவே பெருசு, ஆல்மோஸ்ட் கிகா சைஸ்க்கே பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேங்களா? ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டாச்சுனே பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் அண்ட் எல்லோ. ஓகேங்களா? இந்த ரெட் அண்ட் எல்லோ ட்ரைக்கு பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ண சொல்லி ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணியிருந்தேன். இந்த ப்ளூ அண்ட் எல்லோ கூட கம்பேர் ஆச்சு, ஆனால் ரெட் அண்ட் எல்லோ கம்பேரே ஆகல. ஓகேங்களா? ஸோ எனக்கே பார்த்தீங்கன்னா சரியான கடுப்பாய் போச்சு. அதுக்கப்புறம் நானே பார்த்தீங்கன்னா விட்டுட்டேன் கம்பேரே பண்ணாமல். தென் இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா நம்ம உல்ஃப் இருப்பாப்பில் இவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டிகிட்டு வந்ததோடு சரி. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹேச்சரிக்குள்ளே தான் நிப்பாட்டி வச்சேன். ஸோ ஏதாவது குட்டி வந்து நம்மளுக்கு தேவையில்லாத இருந்துச்சு அப்படின்னா அதை கில் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த உல்ஃபை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். மற்ற எதுக்கும் பெருசாக நான் வந்து யூஸ் பண்ணிக்கல. ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளே எக்கச்சக்கமான எக் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட்டாக ரெண்டு இது ஆல்பாரெக்ஸோட ட்ராப்பி இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம ரெண்டு ஆல்பாரெக்ஸ் பார்த்தீங்கன்னா கில் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். அது ரெண்டுக்கும் ட்ராப்பிங்க தான் பார்த்தீங்கன்னா வச்சிருக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இதுக்குள்ளே எக்கச்சக்கமான இது ட்ரைக்கோட எக் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆல்மோஸ்ட் 160 எக் பார்த்தீங்கன்னா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரை கலர் மீட்டர்ஸ் எடுக்கும்போது நிறைய எக் பார்த்தீங்கன்னா கிடச்சி. ஸோ நம்ம உல்ஃபுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு லெவலப் பண்ணி விட்டு நம்ம வந்து வெளியே பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இவனை வச்சு சுற்றலாம். ஓகேங்களா? பிகாஸ் இவன் வந்து வெளியே கூட்டிகிட்டு போல. ஸோ இந்த ஒரு சீரிஸ் என்லேயே வச்சு பார்த்தீங்கன்னா இவனை ஜாலியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளியே ஓடி போய் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இவனுக்கு வந்து மூமெண்ட் ஸ்பீட் வந்து தாறுமாறாக இருக்கும். ஸோ சர்வர் ப்ரூட்டலுக்கு மாற்றினதுக்கப்புறம் நிறைய லெவலப் வச்சு பண்ண முடிஞ்சு. ஓகேங்களா? ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மூமெண்ட் ஸ்பீடில் வந்து போட்டுவிட்டேன். ஸோ மெல்லியும் அதிகமாக போட்டேன். அதனாலே பார்த்தீங்கன்னா பையன் வேறு வெறித்தனமாக ஓடுவான். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நம்ம கிகா. ஸோ எனக்கு சீரியஸாக பிடிச்சதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என் பேஸ்லேயே கிகா தான் எனக்கு ரொம்ப ரொம்ப
பிடிக்கும் ஓகேங்களா. எனக்கு ஈவ் பிடிக்காம இருக்காது. இதோட கலர் எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா பிடிச்சது. அது மூலம் ஈரியில் வேறு இருக்கும் ஓகேங்களா. இதுக்கப்புறம் இந்த ஈரி கிகாலாம் நம்மளால் பிடிக்க முடியுமான்னு தெரியாது. ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் சர்வர் ப்ளே பண்ணுவோமானே தெரியாது. சோலோவில் பார்த்தீங்கன்னா ஈரி வந்து ஸ்பேன் ஆகாது ஓகேங்களா. ஸோ டஞ்சன்லேயும் பார்த்தீங்கன்னா கிகா ஈரி பார்த்தீங்கன்னா கிடைக்காது ஓகேங்களா. ஸோ அதனால் கடைசி இப்போ நம்ம வந்து பார்த்துக்க வேண்டியதான். ஸோ ஒரு பயங்கரமான ஒரு கிகா ஓகேங்களா. ஸோ மெல்லியும் தாறுமாறாக இருக்கும், எல்லாமே தாறுமாறாக இருக்கும். ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா இவன் யூஸ் பண்ணவே இல்லை. சிறைய பரவாயில்ல. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இவனை வச்சு டைட்டன் கில் பண்ண ஆசைப்பட்டேன், ஆனால் கடைசியில் முடியலன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ ஓகே பரவாயில்ல, பார்த்துக்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம உல்ஃப் எடுத்துட்டு வேறங்கே நம்ம வந்து கிளம்பி சுற்றி பார்க்கலாம். ஸோ இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது. சங்கம் உங்களை நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் ஓகேங்களா. அதுக்கு நம்ம வந்து தண்ணியை தாண்டி போகணும். ஏன்னா நம்ம பேஸ் பக்கத்தில் ஆல்ரெடி நிறைய டைனோஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதனாலே என் பேஸ் ரொம்பவே லேக் அடிக்கும் ஓகேங்களா. அதனாலே சில டைனோஸ் பார்த்தீங்கன்னா பேஸ்லேருந்து கொஞ்சம் தள்ளி பதினி பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ நம்ம உல்ஃபுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே மெல்லி போட்டிருக்கேன். ஸோ இங்கே ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் எவ்வளோ மெல்லி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே 180 ஓகேங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 173 சம்திங் நம்மளுக்கு வந்து டேமேஜ் பார்த்தீங்கன்னா கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ உல்ஃபுக்கு இது வந்து அதிகம் தான் ஓகேங்களா. ஸோ இங்கே நம்ம கிகா இருக்குது. ஸோ கிகா பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிராண்டோ பார்த்தீங்கன்னா பார்க்க போகலாம். அந்த ரெண்டு கிகாமே பார்த்தீங்கன்னா வைல்டு கிகா ஓகேங்களா. அது ரெண்டுத்த வச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓபியாக நாங்கள் ரெட் கலர் கிகா பார்த்தோம்லவா. ஸோ அதை நம்ம வந்து ரெடி பண்ணோம். இதோட இப்போ கூட ஓபியாக பிடிக்கலாம் பிகாஸ் சர்வர் பார்த்தீங்கன்னா ப்ரூட்டல் இருக்குது. ஆனால் அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஓபியான ரெண்டு கிகாவாக தான் இருந்துச்சு ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் தான் நாங்கள் வந்து டேம் பண்ணியிருந்தோம். ஸோ அது ஒரு சூப்பரான விஷயம் தான். தென் நம்ம பிராண்டோ. ஸோ பிராண்டோ கலர் மெடிசன் எடுக்கிறக்கா நான் வந்து ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒரு கலர் கூட நம்மளுக்கு வந்து கிடைக்கல. ஸோ நானே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் அடிச்சு பார்த்தீங்கன்னா வச்சிருக்கேன் ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணுறது, நம்மளுக்கு வந்து கலர் மீடியஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஸோ எப்பயாவது லக்கில் தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். சோலோவில் கூட எப்படியாவது நம்ம வந்து திருமுல் பண்ணி எடுத்துலாம் வைங்களா. ஸோ நான் சர்வரை பொறுத்த வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும் ஓகேங்களா. அந்த கஷ்டப்பட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க ட்ரை பண்ணேன். பட் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த பிராண்டோ நம்மளுக்கு வந்து கலர் மீடியஸ் பார்த்தீங்கன்னா கொடுக்கல ஓகேங்களா. இது நீங்கள் ஒரு தெரிய பார்த்தீங்கன்னா நினைக்கிது. இது வந்து பார்த்தீங்கன்னா சர்வரோட ஸ்டார்டிங்லேயே நாங்கள் வந்து ப்ரீட் பண்ண ஒரு டைனோ ஓகேங்களா. ஸோ அதாவது டெல்லி ப்ரோ தான் பார்த்தீங்கன்னா பண்ணாரு. ஸோ ஒரே கிலோ பார்த்தீங்கன்னா ட்வின்ஸ் பார்த்தீங்கன்னா எடுத்தார். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு ஓகேங்களா. ஸோ இது வந்து அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்வாம்பில் போய் ஒரு வந்து ஃபுட் கலெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிப்பார். தென் கடைசியாக பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட் டிவைஸ் ப்ரீட் பண்ணுற ப்ளேஸை மட்டும் நம்ம வந்து பார்த்துட்டு நம்மளோட ஷாப் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயம் பண்ண வேண்டியது இருக்குது. சர்வரோட கடைசி டே அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஃப்ரீயாக இருக்கவங்களோ அவங்களாம் வந்து கூப்பிட்டுருந்தேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி ப்ரோ வருவார், ராப்டர் ப்ரோ வருவார், எர்த் ப்ரோ பார்த்தீங்கன்னா வருவார் ஓகேங்களா. இது எல்லாத்துக்கும் வேலை இருக்க பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கூடிய சேர்ந்து மற்றவங்க பேச எல்லாத்தையும் நம்ம வந்து விசிட் பண்ணி பார்க்க போகிறோம். சின்ன சின்ன மெமரிஸ் எல்லாமே நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ ஏன்னா சர்வரோட கடைசி டே எல்லாத்தையும் விசிட் பண்ணி பார்க்கணும்லவா. நம்ம போன எல்லா பில்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இதுக்கப்புறம் மர்மூல வீடியோஸ் வராது. அதெல்லாம் நாங்கள் என்னலாம் மர்மூலத்தில் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு மெமரிஸாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இருக்கணும் அதுக்காக தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அர்ஜென்ட் டிவைஸ் ப்ளேஸை பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டில் வச்சு லைட்டப்லாம் பண்ணி ஒரு அளவுக்கு பக்காவாக போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் கடைசியில் பார்த்தீங்கன்னா எதுவுமே நான் வந்து பண்ணவே இல்லை. ஸோ கலர் மீடியோஸ்னு அதிகமாக எடுக்கல ஓகேங்களா. சரி ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இங்கே நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. சரி ஓகேங்க, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம போய் நம்மளோட கிரிஃபனை பார்த்தீங்கன்னா கொண்டு வர நம்ம நேராக பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப் இருக்க ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்கலாம். ஸோ அங்கே போய் பார்த்தீங்கன்னா அதை நம்ம வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா. ஸோ லாஸ்ட்டாக இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் வந்து காமிக்க மறந்தே போயிட்டேன். எப்படி மாதிரி எனக்கு சீரியஸாக தெரியவே இல்லை. ஸோ நம்ம கடைசியாக பண்ண ஒரு ப்ராஜெக்ட் ஸோ டூடு பார்த்தீங்கன்னா ஸ்கேல் மியூட்டேஷன் பார்த்தீங்கன்னா எடுத்தோம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எடுக்க சொல்லியிருந்தாங்க பெருசாக சொல்லி. ஸோ இது ஸ்மால் ஸ்கேல் தான் பார்த்தீங்கன்னா பண்ண முடியல. பட் பெருசு நம்ம வந்து பண்ணிட்டு வைக்கிங்களா ஈஸியாகவே 3.08 வரைக்கும் நான் வந்து பண்ணியிருக்கிறேன். பட் இதோட பெருசாலாம் பார்த்தீங்கன்னா டெல்லி ப்ரோ வந்து அவரோட பேஸ் நிப்பாடி வச்சிருக்காரு. அவங்களுக்கு போய் நான் வந்து காமிக்கிற ஓகேங்களா. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெருசுன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3.08 ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் தான். மீது எல்லாத்தையும் நம்ம வந்து போட்டு தள்ளியில் தான் நினச்சேன். பட் பரவாயில்ல, சிலரோட கடைசியிலே இருந்துட்டு போட்டோம். இதுக்கப்புறம் நம்ம யாரையும் பார்த்தீங்கன்னா கில் பண்ண வேணாம் இன்னைக்கு வீடியோவில். ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா ரெண்டு டூடு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா இருக்கு ஓகேங்களா. ஸோ ரைட் பண்ணி பார்க்கலாம் நினச்சேன். எனக்கு கடைசி ஓட்டையும் ஏறி வந்துக்கலாம் ஓகேங்களா. இதுக்கப்புறம் டூடு நான் ஸ்கேல் மியூட்டர்ஸ்லாம் எடுப்பேன்னு தெரியல அந்த ஒரு ரீசனுக்காக தான். ஸோ இங்கே பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்கான்னு சொல்லிட்டு சீரியஸாக வேறு லெவல் இருக்குல்ல. ஸோ ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் பார்த்தீங்கன்னா எடுத்தேன். ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாகவே மர்ம உலகத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டே தான் இருப்போம் ஓகேங்களா. ஸோ கரெக்டாக ஒரு நாளைக்கு நான் வந்து 3 டைம் பார்த்தீங்கன்னா வருவேன். ஸோ எக் எடுப்பேன், ஹேட்சிக் போடுவேன், மறுபடியும் அப்புறமா வருவேன், ஹேட்சிக் போடுவேன். இதே விஷயமா தான் நான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த்தில் நான் வந்து எடுத்து நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ பெருசாக பார்த்தீங்கன்னா வளர்த்துட்டோம். ஸோ வேறு லெவலில் இருக்காங்கல்ல. இவ எல்லாருமே பார்த்தீங்கன்னா கலர் கலராக இருப்பாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபேக் கலர் தான் ஓகேங்களா. நான் தான் பார்த்தீங்கன்னா போட்டு கலர் வச்சிருக்கேன். பட் அந்த வால்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் இருக்கலவா, அது அவங்களோட கலர் மீடியேஷன் தான் ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு. ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ ஓகே கைஸ், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா கிளம்பிடலாம் நினைக்கிறேன். இப்போது நம்ம கிரிஃபனை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வர நேராக பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா போயிடலாம். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஷாப்பிங் ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வந்துட்டேன். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா பெருசாக நாங்கள் வந்து பில்ட் பண்ணலாம் நினச்சோம். பட் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஷாப் தான் இருக்குது. எங்கள் புதுசாக யாரோ ஷாப் கட்டிட்டு இருந்திருக்காங்க போலயே. இதை நான் வந்து பார்க்கவே கிடையாது. நான் சர்வரில் பார்க்காத ஒரு பில்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி இதை நீங்களும் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பட் இது யார் பில்ட் பண்ணி வச்சிருப்பான்னு எனக்கு வந்து தெரியலையே. ஒருவேளை டெல்லி ப்ரோவாக இருக்குமோ. ஸோ பார்க்க பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. என் அவர் தான் கடைசியாக தான் பில்ட் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ஒருவேளை அவர் தான் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். ஒருவேளை 8 ப்ரோவாக கூட இருக்கிற வாய்ப்பில் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி எனக்கு வந்து தெரியல. ஸோ யாரோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பில்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு வந்து தான் தெரியவே இல்லை. ஒருவேளை வீடியோவில் பார்த்தீங்கன்னா சொல்கிறக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா வீடியோ போடுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்க ஓகேங்களா. தென் நம்மளோட ஷாப் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ ஓகே இங்கே ஒரு ஆப்டன் இருக்கான் போலயே. ஸோ வாங்கி இவனை வந்து இப்போதைக்கு நம்ம வந்து போட்டு தள்ளிட்டு போயிடலாம் ஓகேங்களா. இல்லை அப்புறமா நம்மளை வந்து கடிக்க ஆரம்பிச்சிருவான். ஸோ அதுக்கு இப்போதைக்கு
நம்ம ஷாப் கிளப்பையும் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ உள்ளுக்குள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். ஏதாவது சேல்ஸ் இருக்கான்னு சொல்லி வந்து பார்க்கலாமா. ஏன்னா கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா இருந்து எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய ரீஃபில் பண்ணி வச்சேன். அதுக்கப்புறம் எதுவும் சேல்ஸ் ஆகலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் யாருமே பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணவும் இல்லை ஓகேங்களா. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஜாலியாக உட்காந்துட்டு நம்ம வந்து சேல்ஸ் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கலாம். கடைக்கு ஆளுங்களாக வந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ உள்ள ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பெரிய ஷாப் ஓகேங்களா. ஸோ பெரிய ஷோ இருக்கும் பயோடாக்ஸின் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் வந்து வச்சிருந்தேன். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா யாரும் அதுக்கப்புறம் கடைசியாக விளையாடல ஓகேங்களா. அதனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ பயோடாக்ஸின்ஸ் நம்மள்கிட்ட வந்து எக்கச்சிக்கமாக இருக்குது. ஸோ அது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா பெரிஸுமே பார்த்தீங்கன்னா வச்சிருக்கோம் ஓகேங்களா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷாப்பு. ஸோ ஓகே மற்றதுலையும் பார்த்தீங்கன்னா பெரிஸ்டாக இருக்கும். ஸோ ஏதாவது சேல்ஸ் இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை ஒன்றுமே கிடையாது ஓகேங்களா. உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா பிளாக் பேல பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ எம்டியாக தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஓகே ஃபைனலி இப்போதைக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சசிபிரோட கடை பார்த்தீங்கன்னா இருக்குது. அவர் என்னெல்லாம் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இவர் வைக்கலாமா கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஷாப் கட்டினதுக்கப்புறம் வீடியோவே போடல நினைக்கிறதில்ல போட்டாரோ. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன்னு பட் நிறைய விஷயங்கள் டெலிபோர்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ டெலிபோர்ட் அப்படின்னா ட்ரான்ஸ்போர்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் கஷ்டமாக இருந்த ரீசனாக பார்த்தீங்கன்னா பண்ணல வைக்கிங்களா. ஸோ ஃபைனலி அதுக்கப்புறம் சர்வரும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்மளோட மெமரிஸ் அவ்வளோதான். அதுக்கப்புறம் எல்லாத்தோடையும் சேர்ந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட பேசி நம்ம வந்து போய் சுற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்துட்டாங்க. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வேல்கம் அமௌண்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா அந்த கடைசி மீட் அப்போ நாங்கள் வந்து செட் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக மீட் பண்ணி வச்சுருக்கீங்களா. இங்கிருந்தா பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட ஒரு ஒரு பேசுக்கு நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம். முக்கால்வாசி இங்கேயும் நிறைய விஷயங்களை வந்து பண்ணிடுவோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா திரும்பி ட்ராப் ரூம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நாங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ கொஞ்சம் லேக் இருக்கும் பிகாஸ் நான் சர்வருக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்தனால பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிளேஸும் பார்த்தீங்கன்னா லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா பிரச்சனையாக வைக்கிங்களா. சரி ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளம்ப ஆரம்பிச்சலாம் நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயமா பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ராப்டர் ப்ரோ பேஸ்க்கு தான் வந்து கிளம்ப போகிறோம். அங்கிருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ஒரு மேப்பை ஃபுல்லாக விசிட்ட போகிறோம் ஓகேங்களா. ஃபஸ்ட் ராப்டர் ப்ரோ பேஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து என்னோட பேஸ் போகணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி எடுத்து ப்ரோ பேஸ் இருக்கும். ஸோ அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சுற்றி சுற்றி வந்தால ஓகேங்களா. போகிற வழியில் நல்லா பில்ட் இருக்கும் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இப்போதைக்கு நான் உங்களுக்கு. ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஸாக பார்த்தீங்கன்னா ராப்டர் ப்ரோ பேஸ்க்கு தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். கொஞ்சம் லேக் இருக்கும் சஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு அந்த பேஸுக்கு வர ரீசனால் பார்த்தீங்கன்னா அந்த இடம் இப்போ தான் புதுசாக லோட் ஆகுது ஓகேங்களா. அதனால் லேக் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். ஸோ இப்போதைக்கு இவரோட க்ரீன் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. உள்ளே போய் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபார்மிங் பண்ணுற பிளேஸ் பார்த்தீங்கன்னா அழகாக பில்ட் பண்ணி வச்சிருக்காரு. தென் அப்படியே இந்த பக்கம் வந்து அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குன்னு நினைக்கிறேன். தென் அப்படியே இங்கே ஒரு டோர் பார்த்தீங்கன்னா இருக்குது. இதுக்குள்ள வந்து அப்படின்னா பியோமியா இருக்குது ஓகேங்களா. ஸோ ஃபார்மிங் பார்த்தீங்கன்னா பியோமி கண்டிப்பாக தேவைப்படும். அதுக்காக பார்த்தீங்கன்னா பிடிச்சி வச்சிருப்பார் போல. அது நீங்கள் ஃபேப்ரிகேட்டர் அப்புறம் டெக்ரிப்ளிகேட்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ டங் பீட்டில் வச்சிருக்காருங்க பரவாயில்லைங்க. ஃபார்மிங் தேவையான எல்லாமே பார்த்தீங்கன்னா வச்சிருக்காரு. ஸோ நல்ல விஷயம்னா ஸோ நிறைய ரிசோர்ஸும் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு போல. ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவரோட பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அவரோட வீட்டை உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். நிறைய பேர் அவரோட வீடியோலே பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. பட் சில பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவர் வீட்டுக்குள்ள போய் உங்களுக்கு வந்து காமிக்கிறோம் ஓகேங்களா. ஸோ அவருக்கும் இங்கே நிறைய பார்த்தீங்கன்னா மெமரிஸ்லாம் இருந்திருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவரோட வீட்டுக்குள்ளே போய் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். உள்ளுக்குள்ளே போனோம் அப்படின்னா ரைட் சைடில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரிட்ஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்குது. பேக் சைடு டோர் இருக்குது. இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா எங்கெங்கேயோ போகிறேன் ஓகே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிரிஃபன் நிப்பாடி வச்சிருக்காருங்க. ஸோ கிரிஃபன் கலைமீட்டர்ஸ் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தார் நினைக்கிறேன். ஸோ ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹேச்சிங் ஏரியா மாதிரி இருக்குது. தென் இந்த பக்கம் ஒரு வழி இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அர்ஜென் யூஸ் நிப்பாடி வச்சிருக்காரு. தென் இது வந்து வெளியே போகிற வழியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் இது வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போகிற வழி ஓகேங்களா. ஸோ இவரோட வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னா மொத்தம் மூணு வழி இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட் சைடும் வரலாம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் வரலாம் இல்லை ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வரலாம் ஓகேங்களா. என்னங்க இது ஓ ஈக்குஸ் ஓகே எடுத்து கூட பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணிட்டு இருக்காரு போல ஓகேங்களா. ஸோ மேலே போய் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ மேலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ரூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இன்னும் மேலே போதான் ஓகே பரவாயில்ல வாங்க மேலே போய் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ வீடு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பில்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ சீரியஸாக பார்த்தீங்கன்னா சர்வரில் இவரோட வீடு எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா பிடிக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கதவு இருக்குது. இதுக்குள்ள டிப்போம் அப்படின்னா ரெண்டு செஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதே இங்கே ஒரு இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெக் ஜென்ரேட்டர் வச்சிருக்காருங்க பரவாயில்லையே. ஸோ டெக் ஜென்ல தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியும் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் வச்சிருக்காரு போல. ஸோ நல்ல விஷயம் தான். ஸோ நான் தான் பார்த்தீங்கன்னா டெக் ஜென் கடைசி கிராஃப்ட் பண்ணவே இல்லை. சரி ஓகே கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்த பேஸ் பார்த்தீங்கன்னா இப்போது கிளம்ப ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எர்த் ப்ரோ பேஸ் தான். ஸோ அங்கே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளோட டோர்னமெண்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதையும் ஒரு எட்டு பார்த்துட்டு போயில அப்படிங்கிறக்கா பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறேன். ஸோ இது வந்து ரேப்டர் டோர்னமெண்ட்காக நாங்கள் வந்து பில் பண்ண ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கா இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட் வந்து நடத்துகிறோம். இதுக்குள்ள தான் ரேப்டர் ஃபைட்லாம் வச்சிருந்தோம் ஓகேங்களா. ஸோ அங்கே தான் நம்ம ரேப்டர் பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிடுச்சு. ஸோ யாரோட ரேப்டர்னு பார்த்தீங்கன்னா டில்லி ப்ரோ ரேப்டர் ஓகேங்களா. ஸோ டில்லி ப்ரோ தான் பார்த்தீங்கன்னா அந்த ரேப்டர் டோர்னமெண்ட் வந்து பயங்கரமாக வின் பண்ணார். ஸோ ஓகே ஃபைனலி மெமரிஸ்லாம் வந்துட்டு போது கண்மாடி அந்த டோர்னமெண்ட்லாம் நடந்ததில் நடக்குது. ஸோ பேக் சைடு உங்களுக்கு வந்து நடந்ததில் தெரிஞ்சிருக்காது. நாங்கள் வந்து நைட் டைம் தான் வந்து பில் பண்ணிட்டு இருந்த இடத்த. ஸோ அப்போலாம் நிறைய மெமரிஸ் இருந்துச்சு ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் இப்போ என் கண்மாடி வந்துட்டு போதுங்க. ஸோ நல்லா தான் இருக்குது. சரி ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து அப்படியே எடுத்து ப்ரோ பேஸ் பார்த்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிக்கிற ஓகேங்களா. ஸோ லைட்டாக லேக் இருக்கும் ஏன்னா இங்கே நிறைய டைனோஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. நேராக பார்த்தீங்கன்னா எடுத்து ப்ரோ பேஸ்க்கு நான் வந்து வந்துடுறேன். ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா எர்த் ப்ரோ பேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ட்ராய்டும் ஒரு வழியாக ஸ்ட்ரக் ஆகி ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா லேக் அடிக்குதுங்க. ஸோ ரொம்ப நாளுக்கு சர்வருக்குள்ள வரனால அவ்வளோ பயங்கர லேக்காக
இருக்குது. இங்கே கூட பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டைனோவா நிப்படிச்சிருக்காரு, மெயினாக எக்கச்சக்கமான ரிக்ஸ் நிப்படிச்சிருக்காரு ஓகேங்களா. அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா அவரோட ரிக்ஸை பார்த்து ரெடி பண்ணார். ஸோ ரெக்ஸ் டோர்னமெண்ட்லேயே அவர் தான் வின் பண்ணியிருப்பார், மேமர் டோர்னமெண்ட்லேயே அவர் தான் வின் பண்ணியிருப்பார். ஸோ எர்த்து ப்ரோ தான் எனக்கு தெரிஞ்ச சிறுவர்லேயே ரெண்டு டோர்னமெண்ட் வின் பண்ணியிருப்பார் நினைக்கிறேன். அந்தளவுக்கு தாறுமாறாக பார்த்தீங்கன்னா எல்லா டைனோஸும் ரெடி பண்ணார். ஸோ மேம டோர்னமெண்ட் தான் நம்மளோட மேமத்தை ஓரளவுக்கு ரெடி பண்ணேன். பட் கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம மேமத்தை வந்து அவர் போட்டுதலி கொண்டு போட்டார். அந்த வீடியோலாம் அவரோட சேனல் தான் இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்க ஓகேங்களா. அதெல்லாம் சரியான ஃபன்னாக இருக்கும். ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா இதுதான் அவரோட பேஸ். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஸோ பார்க்காம இருக்க வாய்ப்புகளே கிடையாது. இவரோட பேஸே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக தான் பில்ட் பண்ணி வச்சிருப்பாரு. ஹேச்சரி அவரோட வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹோல் விழுந்த மாதிரி இருக்கும். ஸோ ஓட்ட ஓட்டையாக பார்த்தீங்கன்னா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ எர்த் ப்ரோவை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பில்ட் பண்ண ஆசைப்படுவார், அதில் அவர் வந்து அடிச்சிக்க முடியாது ஓகேங்களா, பங்கம் பண்ணி வச்சிருப்பாரு. ஸோ ஓகே ஃபைனலி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வேறு என்ன சொல்லியிருந்து பார்க்கலாம். சில பக்கம் க்ரீன் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணியிருக்காரு, அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்பைனும் நிற்குது. ஸோ க்ரீன் ஹவுஸும் பார்த்தீங்கன்னா ரூஃப் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி வச்சிருக்காரு. ஸ்ட்ரைட்டாக போட்டாருங்க, அவர் வந்து சைடு ஸ்லோப்பில் ரூஃபே போடலன்னு நினைக்கிறேன். ஆனால் இதுவும் ஓரளவுக்கு டெக்கரேஷனாக நல்லா தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ ஓகே அடுத்து வந்து நம்ம ட்ரைக் இருக்குது. ஸோ இது வந்து அவர் கடைசி டெலிவரி பார்த்தீங்கன்னா வந்து பண்ணியிருப்போம். ஏன்னா அங்கே குடிச்சில் பறக்க ஆரம்பிச்சிருச்சு ஓகே, எர்த் ப்ரோ எடுத்து பறந்துட்டுருக்காரு நினைக்கிறேன். நானும் ஆட்டோமேட்டிக்காக பறக்க ஆரம்பிச்சுன்னு நினச்சேன். தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஆங்கிளோட கலர் மியூட்டேஷன். ஸோ இதை மட்டும் காமிச்சிக்கல ஓகேங்களா, ஏன்னா இதான் முக்கியமான விஷயம். ஸோ எர்த் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் கலர் மியூட்டேஷன் பார்த்தீங்கன்னா எடுத்தார். அதுவும் தாறு மாதிரி எடுத்துகிட்டு இருந்தார் ஓகேங்களா. சிறுவரில் பார்த்தீங்கன்னா கலர் மியூட்டேஷன் டோர்னமெண்ட் அப்போ இவருக்கு தான் எக்கச்சக்கமான கலர் மியூட்டேஷன் ஸ்டார்டிங்கில் கிடச்சி அதை பார்த்து வெறியாகி தான் எப்படியாவது நம்ம வின் பண்ணுவேன் அப்படிங்கிறக்க நான் வந்து செட்டு செட்டாக போட்டு இப்படியோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைக் டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருப்போம் ஓகேங்களா. ஸோ அது ஒரு சூப்பரான விஷயம் தான். சரி ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம இப்போதைக்கு எர்த் ப்ரோ பேஸ்லேருந்து கிளம்ப ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வேறு ஏதாவது பேஸ் பற்றி நம்ம வந்து போக ஆரம்பிக்கலாம், மேபி நம்ம பேஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போல் அப்படிங்க ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு நம்ம பேஸுக்கு போகிற முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொரு பேஸ் நம்ம வந்து பார்த்துட்டு போக வேண்டியது இருக்குது. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா யோ கேமிங் ப்ரோவோட பேஸ் ஓகேங்களா. ஸோ இவர் வந்து சிலரோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண வந்தார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண வரல. அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து வேலை கிடச்சிருச்சு. ஸோ அவர் வந்து அவரோட ஒர்க்கை பார்த்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிச்சிட்டார் ஓகேங்களா. அவரோட சேனல் வீடியோஸ் போடுறதுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, அவர் ரியாலிட்டியை புரிஞ்சிக்கிட்டாரு. ஸோ நான் எனக்கு புரிஞ்சிக்க போகிறேன்னு தெரியல ஓகேங்களா. ஸோ பாப்பா கூட சீக்கிரம் புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே ஃபைனலி இவரோட பேஸ் இதுதான். ஸோ ஸ்டார்ட் அப்பில் வந்தனால பார்த்தீங்கன்னா எல்லாமே சின்ன சின்னதாக தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். வீடு பார்த்தீங்கன்னா இப்படி தான் கட்டி வச்சிருந்தாரு. அப்கிரேட் பண்ணுறக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலை கிடச்சிச்சு ஓகேங்களா. ஸோ ஓகேங்க ஃபைனலி இப்போது ரொம்ப லேக் அடிக்குது, அதனால் நேராக பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம பேஸ் பார்த்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஓகே கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம பேஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. பட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம பேஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுற்றி காமிச்சிட்டேன். ஸோ அவங்க தான் சுற்றி பார்த்துட்டுருக்காங்க. ஸோ அவங்க சுற்றி பார்த்துட்டு அவங்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, அவங்களோட மெமரிஸ் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அவங்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதனால் இப்போதைக்கு நம்ம பேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யார் பேஸ் போகிறோம் அப்படின்னா சசிப்ரோ பேஸுக்கு தான். ஸோ அங்கே போகும்போது உங்களுக்கு வந்து கன்னி பண்ணுறபடியே ஓகேங்களா. ஸோ ஓகே கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா சசிப்ரோட பேஸுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வந்துட்டோம். ஸோ இவரோட வீடு எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா பிடிக்கும் ஓகேங்களா. எப்படி ராப்டர் ப்ரோட வீடு எனக்கு ரொம்பவே பிடிக்கும், ஸோ அதே மாதிரி இவரோட வீடு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கான ரீசன் உங்களுக்கு வந்து காமிக்கிற இவரோட வீடு பிடிக்காம உங்களுக்கும் கண்டிப்பாக இருக்காது, ஏன்னா ரொம்ப பெருசாக பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணியிருப்பார் ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக ஒரு வீடு மாதிரியே பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப பெருசாக பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணியிருந்தார். ஸோ உள்ளே போய் காமிக்கலாம் தான், பட் ஆனால் உள்ளுக்குள்ள வந்து எனக்கு போனால் ரொம்பவே லேக் அடிக்கும் ஓகேங்களா, அதனால் வெளியே பார்த்து முடிச்சிடலாம். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என் ஃபோன் ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஹீட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் ரெக்கார்ட் பண்ணவே கிடையாது. இதுக்கடுத்து நம்ம ஆண்டனி ப்ரோ பேசியும் சரி டெல்லி ப்ரோ பேசியும் வந்து சோலாவாக தான் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு ரீசனால் பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக தான் பார்த்தீங்கன்னா போக போகிறோம், ஏன்னா என் மொபைல் ரொம்பவே ஹீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க கூட சேர்ந்து நான் அவுட்ரோ மட்டும் எடுத்து நடுவில் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணலாம் ஓகேங்களா. அதனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இவர் பேஸ்க்குலையும் பார்த்தீங்கன்னா போகிறது கிடையாது. ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு லேக் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இப்போதைக்கு தனியாக நம்ம ஆண்டனி ப்ரோ பேஸ் கிளம்ப ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஆண்டனி ப்ரோ பேஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா என்டர் ஆகிட்டோம். ஸோ எனக்கு ஆண்டனி ப்ரோ பேஸையும் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க, உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகுதுல உனக்கு யார் பேச ப்ரோ ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு சீரியஸாக சொல்ல போனோம்னா எல்லாத்தோட பேஸுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே வந்தால் அப்படின்னா இவர் வீட்டை ரொம்ப பிடிக்கும். ஸோ சசி ப்ரோ வீட்டுக்கு போனால் அப்படின்னா அவர் வீட்டை ரொம்ப பிடிக்கும். ராப்டர் ப்ரோ வீட்டுக்கு போனாலும் அவர் வீட்டை ரொம்ப பிடிக்கும். எர்த் ப்ரோ போனாலும் அங்கே ரொம்ப பிடிக்கும். டெல்லி ப்ரோவா அப்படி தான் ஓகே கிளாஸ் அந்த மாதிரி தான், ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான பில்டர்ஸ் தான். எல்லாருமே அவங்க வீட்டை வந்து வேறு லெவலில் பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதனால் அடிச்சிக்கவே முடியாது ஓகேங்களா. இங்கே பாருங்கள் ரெக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டிக்ஸ் ஆடெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க, சீரியஸாக வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ ஓகே இவங்களோட பேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பெருசு பெருசாக தான் பண்ணியிருப்பாங்க. எக்கச்சக்கமான டைனோஸ் வந்து டேம் பண்ணது யாருன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஓகேங்களா. ஸோ யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டனி ப்ரோ அண்ட் ஹரி ப்ரோ, இவங்க ரெண்டு பேர் சேர்ந்தால் பார்த்தீங்கன்னா அந்த பேஸை வந்து பில்ட் பண்ணாங்க ஃபுல்லாகவே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரிய எவ்வளோ பெருசுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வேறு லெவலில் இருக்குல்ல சீரியஸாக பார்த்தீங்கன்னா சர்வரில் எல்லாமே பெருசாக பண்ணதுன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள தான் நான் வந்து சொல்லுவேன். பயங்கரமாக இருக்கும் எல்லாமே ஓகேங்களா. ஸோ இங்கே கடைசியாக நான் வந்து ஒரு நாலு பிளாக் பெல் வச்சுட்டு போனேன், சதவீதம் இவங்க வந்து இருக்கலையா. ஸோ நம்ம இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கடைசியாக எக்ஸாம் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் இவங்களால பார்த்தீங்கன்னா சர்வர்க்கில் வர முடியல. ஸோ ஏன் சர்வரை முடிக்கிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு ரீசன் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ நான் சொல்கிறேன் கடைசியாக நம்ம வந்து டெல்லி ப்ரோ பேஸை பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறோம் ஓகேங்களா. ஏங்க நம்ம கொண்டு வந்து கொடுத்த ஒரு ட்ரைக்கு அங்கே இருக்குதுங்க, ரெண்டு ட்ரைக் கீழே நினச்சி இன்னொன்று எங்கப்பா காணணும்னு யோசிச்சுட்டு இருந்தா மேலே நின்றுருக்குதுங்க. எப்படி அவன் அங்கே போனான்னு தெரியலையே. சரி ஓகே அவர் தான் அழகுக்கு நிப்பாட்டிச்சிருப்பார் நினைக்கிறேன் ஓகேங்களா. சரி ஓகே ஃபைனலி இவரோட பேஸிக் கீழே பார்த்தீங்கனாலே தெரியும் இவ்வளோ பெரிய இடம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பேஸை பார்த்தீங்கன்னா ஒரு ஓரளவுக்கு ஈக்குவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணியிருக்காரு ஓகேங்களா. சீரியஸாக பார்த்தீங்கன்னா இவரோட பில்டிங் திறமையை நம்ம வந்து பாராட்டியாகணும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓபி லெவல் பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சிருக்காரு ஓகேங்களா.
ஓகேங்களா. சரி ஓகே வாங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ள போய் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இது வந்து இவரோட க்ரீன் ஹவுஸ் ஓகேங்களா. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பீர் பேரல் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ பீர் இருக்கா ஒரு பீரை குடிச்சிட்டு தெம்பாக பார்த்தீங்கன்னா சுற்றுவோம் ஓகே. இதில் ஒன்று இருக்குதுங்க வாங்க நம்ம வந்து இப்போதைக்கு ஒரு பீர் ஜார் எடுத்து ஸோ மடக்கு மடக்கு குடிச்சிட வேண்டியது ஓகேங்களா. ஸோ ஓகே ஒரு மாதிரி ஸ்க்ரீன் ஜிகு ஜிகுன்னு தான் இருக்கும். சஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு இந்த பக்கம் போகணும் அப்படின்னா இந்த பக்கம் வழியிலே நினைக்கிறேன். இங்கே ஒரு ட்ரம் இருக்குது. ஸோ மற்றபடி இந்த பக்கம் நம்மளுக்கு வந்து வழி இல்லை. இப்போதைக்கு மெயினான வீடு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே தான் நம்ம வந்து போக முடியும். ஸோ அந்த வழியை நம்ம வந்து போகலாம். எங்கெங்கே என்ட்ரன்ஸ் இருக்குது தெரியாதனமாக அந்த பீர் எடுத்து போட்டுட்டோம் போலயே ஓகே. கீழே தான் பார்த்தீங்கன்னா டெக் டோர் பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த வழியாக தான் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போகணும். ஸோ ஓகே இந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. மாடிக்கு போனோம் அப்படின்னா ஸோ இங்கே வந்து உங்களோட வால் ரூம் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஓகே இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வரைக்கும் 877 பிளாக் பெல்ஸ். ஸோ செர்வரிலே பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட தான் பிளாக் பெல் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதுக்கான ரீசன் இவங்க வந்து டஞ்சன் அதிகமாக பார்த்தீங்கன்னா போயிட்டே இருப்பாங்க. ஸோ ரெண்டு பேர் இருக்க ரீசன்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஜாலியாக பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இக்கச்சக்கமான டெக் ஐட்டம் இருக்குது. ஸோ டஞ்சனில் தான் பார்த்தீங்கன்னா முக்காவசி ஐட்டம் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணியிருப்பாங்க போல. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான் ஓகேங்களா. ஸோ இவங்க ரெண்டு பேருமே ஒரு சூப்பரான டஞ்சன் பிளேயர்ஸ்னே பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ கன் போர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. கடைசி நம்ம தான் கன் போடுற பார்த்தீங்கன்னா கொடுத்தோன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இவங்க டஞ்சன் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி புல்லட் மேக் பண்ண முடிய வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி ஒட்டுக்காக பார்த்தீங்கன்னா மேக் பண்ண ஆசைப்பட்டாங்க. ஸோ டைட்டன் டேமர் கூட ரெடி பண்ணிச்சிருக்காங்க. ஸோ ஆமாம் செர்வரில் பார்த்தீங்கன்னா டைட்டன் டேமனவே இல்லை. கடைசியில் பணம் நினச்சிட்டு இருந்தால் பட் கடைசி வரைக்கும் பண்ணவே முடியல. சரி ஓகே பரவாயில்ல இருந்துட்டு போட்டு வைக்கிங்களா அப்புறமா பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். ஸோ ஓகே ஃபைனலி இதுதான் பார்த்தீங்கன்னா ஆண்டனி ப்ரோ பேஸு. ஸோ இப்போதைக்கு நம்ம நேராக பார்த்தீங்கன்னா டெல்லி ப்ரோ பேஸுக்கு பார்த்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிச்சலாம் நினைக்கிறேன். ஸோ ஓகே கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா கடைசி பேஸான டெல்லி ப்ரோ பேஸுக்கும் நம்ம வந்து வந்தாச்சு ஓகேங்களா. ஸோ எக்கச்சக்கமான கிரிஃபன் இப்பாடி வச்சிருக்காருங்க. ஸோ கிரிஃபன் கலர் மெடிசன் எடுக்க ட்ரை பண்ணியிருப்பார் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இதுதான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பெரிய டூடு ஓகேங்களா. ஸோ செர்வர்லேயே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டூடு பார்த்தீங்கன்னா இவர் தான் வச்சிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட ஆலோசாரஸோட ஹைட்டுக்கு பார்த்தீங்கன்னா வருதுங்க அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. ஸோ நம்ம கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் 3.08 தான் ஓகேங்களா. பட் இவர்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா 3.38 ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட 0.30 பார்த்தீங்கன்னா பயங்கர பெருசாக பார்த்தீங்கன்னா வச்சிருக்காரு. ஸோ அவரோட வீடு சைஸுக்கு இருக்குதுங்க. ஸோ ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா இவர் வந்து மியூட்டேஷன் எடுத்துட்டு இருக்காரு ஓகேங்களா. ஸோ அதனால் பயங்கர பெருசாக பார்த்தீங்கன்னா எடுத்துருக்காரு. ஸோ ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா 3.45 என்னமோ பார்த்தீங்கன்னா சொன்னார். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வளராதுன்னு சொன்னார் ஓகேங்களா. ஸோ ஓகேங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பெரிய டூடு இருக்குது. 3.38 ஒன்று மட்டும் கிடையாது, இன்னும் ரெண்டு கூட பார்த்தீங்கன்னா வச்சிருக்காரு ஓகேங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே தான் இவர் வந்து ஹேச்சரியாக வச்சு இந்த சின்ன இடத்துக்குள்ளேருந்து பார்த்தீங்கன்னா ஹேச் பண்ண ஆரம்பிச்சாரு. ஆனால் டூடு ஒரு அதிசயம் தான் இஸ் கேமில்வே. ஏன்னா ஒரு நம்மளோட சின்னதாக இருக்கும், நம்ம கால் சைஸ் தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இது வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கால் சைஸ் தான் பார்த்தீங்கன்னா நாமளே இருக்கும் ஓகேங்களா. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டூடுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு அபிலிட்டி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு அபிலிட்டின்னு கூட நம்மளால் பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது. இது ஒரு எவால்வ் மாதிரி ஓகேங்களா. சின்னதாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து எவால்வ் ஆகி எவால்வ் ஆகி இவ்வளோ பெருசாக பார்த்தீங்கன்னா வளருது. ஸோ அந்த அளவுக்கு டூடுக்கு பார்த்தீங்கன்னா திறமை இருக்குது ஓகேங்களா. ஸோ பயங்கர பெருசாக இருக்கு, நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு சொல்லிட்டு கேமராங்களை பார்த்தா தான் உண்மையான சைஸே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம கால் சைஸ் இருக்கிற டூடு இப்போ அந்த டூடு கால் சைஸ் தான் நானே இருக்கேன். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர பெருசாக இருக்குதுங்க. ஸோ சீரியஸாக வேற லெவலில். ஸோ ஓகே நைஸ் டூடு வந்து சூப்பரான விஷயம் தான். ஸோ ஓகே கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட பேசி நம்ம வந்து விசிட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போதைக்கு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏன் செர்வரை பார்த்தீங்க அப்படின்னா முடிக்கிறோம் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். அதுக்கான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் சோலோவாக ப்ளே பண்ண வேண்டியது எல்லா கண்டென்ட்டுமே பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா பிவிபி இருக்குது, டோர்னமெண்ட் இருக்குது, பட் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா மிங்கில் ஆகி தான் ப்ளே பண்ணணும். ஸோ மோஸ்ட்டாக எல்லாருமே கனெக்ட் ஆகி தான் ப்ளே பண்ணணும். பட் எல்லாத்துக்குமே தனித்தனி வேலைகள் பார்த்தீங்கன்னா இருக்கும் அல்லவா. எல்லாத்தையும் எல்லாத்துலேயும் ஒரே டைமில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆக முடியாது. அந்த ரீசனாலே பார்த்தீங்கன்னா எங்களால் ஒட்டுக்கா பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண முடியல ஓகேங்களா. எங்களால் ஒட்டுக்கா இல்லாத ரீசனால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கண்டென்ட் கிடைக்கல. ஏன்னா சோலோவாக பண்ண வேண்டிய கண்டென்ட் எல்லாத்தையும் நாங்கள் வந்து பண்ணி முடிச்சிட்டு சீக்கிரமாகவே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளேயரில் மட்டும் தான் கண்டென்ட் இருக்குது. ஸோ தான் பிவிபி அப்படின்னா கூட இன்னொருத்தங்க வந்து தேவைப்படுறாங்க. ஸோ பெரிய டோர்னமெண்ட் நடத்தினவங்க அப்படின்னா கூட இன்னொருத்தங்க வந்து தேவைப்படுறாங்க. இச்சி ரேஸ் வைக்கலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணேன். பட் அந்த ரேஸில் வைக்கணும் அப்படின்னா எல்லாருமே ஒரே டைமில் வரணும் ஓகேங்களா. பட் அப்படி எல்லாத்தையும் வர முடியல. ஸோ அவங்களுக்கு அப்பப்போ ஃப்ரீயாக இருப்பாங்க. ஸோ நானே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பகல் டைமில் நான் வரது கஷ்டம் தான் ஓகேங்களா. நைட் டைம் தான் வந்து வருவேன். பட் சில பேர்த்தால் நைட் டைம் வர முடியாது ஓகேங்களா. அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வீடியோ யாருமே பார்த்தீங்கன்னா போடல ஓகேங்களா. ஸோ எப்படி கண்டென்ட் ரெடி பண்ணுறது எங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியல. ஏன்னா சோலோ எல்லாமே நாங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ பண்ணணும் அப்படின்னா எல்லாருமே சேர்ந்து தான் பண்ண முடியும். ஸோ அப்படி பண்ணாமே இருந்தோம். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேறு தனியாக அதுக்கு வந்து பே பண்ணணும் ஓகேங்களா. இது ஃப்ரீ சர்வர்னா கூட சரி ஓகே எப்போ நாள் ப்ளே பண்ணிக்கலாம். பட் இதுக்கு வந்து ரெண்டு பார்த்தீங்கன்னா பே பண்ணணும். ஸோ நாங்கள் யாருமே வந்து ப்ளே பண்ணவே இல்லை அப்படின்னா அந்த ரெண்டு தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா பே பண்ணிட்டு இருக்கிறது வந்து அமௌண்ட் தான் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆகுது ஓகேங்களா. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா சிறுவரை சரி ஓகே முடிச்சிக்கலாம் அப்படிங்கிற முடிவு பார்த்தீங்கன்னா வந்துருக்கிறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதோட பார்த்தீங்கன்னா சிறுவரை முடிச்சுக்கும் பார்த்தீங்கன்னா போகிற ஓகேங்களா. ஆனால் உங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான விஷயம் பார்த்தீங்கன்னா இருக்குது. சிறுவர் பார்த்தீங்கன்னா இன்னும் 5 நாள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்த்தீங்கன்னா இருக்கு ஓகேங்களா. ஸோ இன்னும் 5 நாள் கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா சிறுவர் வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ அந்த 5 நாள் பார்த்தீங்கன்னா சிறுவர் நாங்கள் வந்து ஓப்பனில் வைக்க போகிறோம். ஆனால் சிறுவருக்குள்ள பார்த்தீங்கன்னா 10 பேர் தான் ப்ளே பண்ண முடியும். ஸோ ஒரு 10 பேர் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க வெளியே போகிறாங்க அப்படின்னா உடனே நீங்கள் வந்து உள்ளே போய் ட்ரை பண்ணுங்கள். ஸோ உள்ளுக்குள்ளே போய் நீங்கள் வந்து ப்ளேலாம் பார்த்தீங்கன்னா பண்ணாதீங்க. பிகாஸ் 5 நாளில் பார்த்தீங்கன்னா சிறுவர் க்ளோஸ் ஆயிரும். அதனால் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சிறுவரில் பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணி எல்லாத்தையும் சுற்றி பார்த்தீங்கன்னா பாருங்க ஓகேங்களா. ஸோ உங்களால் முடிஞ்சதை ஸோ இதான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ மேபி இந்த சிறுவர் நீங்கள் வந்து ப்ளே பண்ண ஆசைப்பட்டீங்க மறுமலை சுற்றி
பார்க்க ஆசைப்படி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அஞ்சு நாள் டைம் இருக்குது. அந்த அஞ்சு நாள் எப்போனாலுமே பார்த்தீங்கன்னா சர்வர் நைட் டைம் வந்து ஓப்பன் இருக்கிறது கஷ்டம் தான், பட் பகல் டைம் எல்லாத்தையும் நாங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சிடறோம். ஸோ சர்வரோட பாஸ்வேர்டையும் நாங்கள் ரிமூவ் பண்ணி இருக்கீங்களா? சர்வர் ப்ளே பண்ண ஆசைப்படுறவங்க, சர்வர் விசிட் பண்ணி பார்க்க ஆசைப்படுறவங்க, நேரில் பார்க்க ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக சர்வர் வந்து விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்க, ஓகேங்களா? ஸோ ஓகே கைஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் வந்து சொல்லி முடிச்சிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்து சுற்றி பார்த்துருப்போம் நினைக்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து பழைய மெமரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துருக்கலாம், ஆனால் எனக்கு வந்துச்சு. ஸோ உங்களுக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சர்வர்களை வந்து பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க, ஓகேங்களா? ஸோ ஓகே கைஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஜேர்னி பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ எல்லாத்து கூட சேர்ந்து கம்ப்ளீட் பண்ண முடியல, பட் பரவாயில்ல, ஒரு மூணு பேர் இருக்காங்க ஓகேங்களா, ஸோ இவங்க கூட சேர்ந்து நம்ம வந்து முடிச்சிக்க வேண்டியதான். ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மர்ம உலகம் சர்வர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ரூட்லாம் கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ இப்போது இதுவும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணோம். இதுக்கப்புறம் எந்த ஒரு சர்வருமே கிடையாது. ஆனால் இதுக்கப்புறம் ஏதாவது சர்வர் வருது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து மொபைல் சர்வராக இருக்காது, பிசியில் தான் இருக்க வாய்ப்பு நிறைய இருக்குது ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வெயிட் பண்ணி பாருங்கள், கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, வெயிட் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா? ஸோ ஓகே கைஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா இதோட இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். ஸோ நீங்கள் வீடியோ அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எல்லோரும் மறுமூலத்துக்கு பாய் பாய் சொல்லிடுங்க. ஸோ லைக்ஸ் இந்த வீடியோ, சொல்ல பேச சூப்பராக சந்திக்கலாம். பை பை.